Guys, so day 12, so faster poi treadmill, workout, yoga, arm workout, நிறைய இருக்கு. So எல்லாம் முடிச்சிட்டோம், மீட் பண்ணுறேன், பாய். அப்படி எல்லாம் சொல்லிட்டு நல்லா வாய்க்கழிய பேஸ்ட்டு. நான் பண்ணது என்னவோ த்ரெட்மில்லும், அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆர்ம் ஒர்க் அவுட் மட்டும்தான், அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணேன். யோகா வந்து இன்னைக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். மீன் மேல் வந்து பரத்துக்கு லைட் ஆஃப் ஃபீவர் இருந்துச்சு, ஆனால் அவர் தோட்டத்தில் போய் செல்ஃப் பெடிக்யூர் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவர் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு பார்க்க போயிட்டேன். அந்த மனுஷனுக்கு வந்து ஃபீவரே இருந்தால் கூட தனியாக செல்ஃப் பெடிக்யூர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஏதாச்சும் லைட்டாக ஒரு கடைசியாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்ல, அதுக்காக வந்து நெயில் கோட் மட்டும் வச்சு விட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு காலைல வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன்ற பேரில் லேட்டாக தான் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பார்த்துருந்தா ஒரு செல்ஃப் பெடிக்யூர் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு பேஸ் கோட்டாச்சும் நம்ம வைக்கணும், அது ஒரு இங்கிதம், ஒரு எத்திக்ஸ்க்காக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுல் பெடிக்யூர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ வரும். ஸ்டே டியூன். ஓகேங்க. பேஸ் கோட் ஸ்ட்ரென்த்லேருந்து எனக்கு என்னன்னு தெரியல. நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஏதாச்சும் நெயில் ஆர்டிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து பேஸ் கோட் இதை போட்டுட்டு நெயில் பாலிஷ் போடணுமா, இல்லை லைன் பாலிஷ் போட்டு இதை போட்டால் வந்து அது உரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மறக்காமல் சொல்கிறீங்களா? எனக்கு வந்து இது சரியா என்னன்னு தெரியல. தேங்க்யூ. ரொம்ப நாளாக கனவு அவருக்கு ஏதாச்சும் செல்ஃப் கேர் பண்ணணும்னு நான் வரும் பண்ணதே கிடையாது, பட் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ. பட் அவர் எனக்கு நிறைய பண்ணுவார். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டே 12 ஆஃப் 100 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான டேவாக தான் இருக்க போகுது. பிகாஸ் கல்யாணம் ஆகி ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து எனக்கு தான் அடிக்கடி கோல்டு வரும், எனக்கு தான் ஃபீவர் வரும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாகவே என்னை டேக் கேர் பண்ணிப்பார். பட் இன்றைக்கி பரத்துக்கு வந்து ஃபீவராக இருக்குது, கோல்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் பரத் எதுவுமே டேக் கேர் பண்ணதில்லை, இந்த மாதிரி ஃபீவரே வந்ததில்லை இது வரைக்கும் ஒரு 2 இயர்ஸில். ஸோ இன்றைக்கி இந்த டே ஃபுல்லாக வந்து நான் பரத் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறேன், என்னென்ன வந்து கோல்டர் சரியாகிறதுக்கு என்னென்ன ரெசிபிஸ் செய்ய போகிறேன், எப்படி டேக் கேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு வீடியோவாக தான் இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கான ரெசிபிஸ், அதே மாதிரி ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருக்க போகுது. அண்ட் எனக்குமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பரத் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. எங்கே நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தாங்க முடியலையே, தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. ஓகே, நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம், கசாயம் எல்லாம் குச்சி சரி பண்றோம். சரியா? சரியா? ஓகே, பாய். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நாட் ஹேஸ் ஃபன் பட் ஒரு நல்ல வ்ளாகாக தான் இருக்க போகுது. அண்ட் ஐ ஹோப் இன்றைக்கி இந்த டே வந்து நான் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும், வெயிட் லாஸ்க்கும் சரி அண்ட் அவருடைய ஹெல்த்துக்கும் சரி. ஸோ இன்றைக்கி டே வந்து நல்லபடியாக போகும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம், வாங்க. ஸ்லீப்பிங். ஸோ அவர் தூங்குறதுக்குள்ளே வந்து கோல்டு, அப்புறம் லங்ஸில் வந்து ரொம்ப கட்டி இருக்கிற சளி, எதுவாக இருந்தாலுமே வந்து க்யூர் ஆகிறதுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வந்து ஒரு கசாயம் செய்வாங்க, என்னோடய ஃபேவரட் கசாயம். ஸோ அதை போய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவர் எழுப்பலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த கசாயம் வந்து 100% யார் வேணாலும், கோல்டுன்னு இல்லை, டெய்லி கூட ஒரு டம்ளர் கன்சியூம் பண்ணலாம். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தான் வந்து கசாயம் கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்நாக்ஸாக வந்து இந்த மக்கானா சிப்ஸ் செஞ்சிருந்தேன்ல, அதை சாப்பிட்ருந்தேன். ஹேர் வாஷ் வேறு பண்ணியிருந்தேன்னா சரி, சரியான தூக்கம் வந்துச்சு. நைட் வந்து என்ன சமைக்கிறதுன்னு தெரியல. மத்தியானம் வந்து அவருக்கு நோய் கஞ்சி தான் செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து நைட் ரெசிபி மட்டும்தான் யோசிக்கணும். அதே மாதிரி வந்து அவருக்கும் கொஞ்சம் ஃபீவர் கோல்டு எல்லாம் சரியாயிடுச்சு, டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டு இருந்தார். ஸோ நான் வந்து அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். யாராவது சரியாச்சே? என்ன சரியாச்சு தானே? ஓகே, பாய். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய செக்லிஸ்ட்டை வந்து நான் மீறிட்டேன். ஆஃப்டர்நூன் வந்து தூங்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து ஒரு பெரிய செக்லிஸ்ட்டை வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பரத் கூட பேசிட்டே அப்படியே தூங்கிட்டேன். ஸோ ஐ ஹோப் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் நான் தூங்க மாட்டேன். இட்ஸ் ஈவினிங் அண்ட் கிளினிக்லாம் முடிச்சாச்சு. ஸோ நான் அவர் வந்து பார்க்க வந்திருக்கேன். ஹாய் ஹாய், இப்போ எப்படி இருக்கு?
கொஞ்சம் பரவாயில்லையா? இன்னைக்கு டின்னருக்கு வந்து உங்களுக்கு இடியாப்பம், அதுக்கப்புறம் வெஜ் ஸ்டூ செய்யறாரு இருக்கேன். எந்த ஒரு மசாலா எந்த ஒரு காரமும் போடாம சூப்பரா வெஜிடபிள் ஸ்டூ செய்யறாரு இருக்கேன். சரியா? நீ சாப்பிட்டவே சரியாயிடும். சரியா? 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 விர்ச்சுவல் ஹாக் யா. ஓகே, நான் போய் செய்யறேன். பாய், டேக் ரெஸ்ட். பாய். நைட் டின்னருக்கு வந்து ரொம்ப ரொம்ப எம்மியான ப்ளஸ் ஹெல்த்தியஸ்டான வெஜ் ஸ்டூ தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பத்துக்கு வந்து சைடிஷா இல்லை, நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போகிறோம், எந்த மசாலாவும் கிடையாது, கோக்னட் மில்க் வச்சு சமைக்க போகிறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியஸ்ட். இதுக்கு வந்து ஆனியன், அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதெல்லாமே எடுத்துக்கலாம். கேரட், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம், பீன்ஸ், இது எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் பாலை வடிகட்டும் பொழுது வரும்ல, அதையும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் க்ரீமி எஃபெக்டாக. அதுக்கப்புறமா சீசனிங் பண்ணுறதுக்கு வந்து ஜிஞ்சர், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ், அது கொஞ்சம் பெப்பர். இதெல்லாம் தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ஹெல்த்தியஸ்டாக இருக்கும். இது கூட வந்து தேங்காய் பால். என்னடா ரெண்டு டம்ளர் தேங்காய் பால்னு இல்லை, ஃபஸ்ட்டு தேங்காய் பால் வந்து திக்கான தேங்காய் பால், செகண்ட் தேங்காய் பால் வந்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி செய்வோம்ல அந்த தேங்காய் பால். இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதெல்லாமே தான் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. வெஜ் ஸ்டூ செய்யறதுக்கு ஒரு ஹாட் பேனில் கோக்னட் ஆயில் போட்ட பிறகு ஜிஞ்சர் ஆட் பண்ணுங்கள், துருவன ஜிஞ்சர் தான். அது நல்லா வதங்கிட்ட பிறகு அதில் வந்து க்ரீன் சில்லிஸ், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிடலாம். அது எல்லாமே நல்லா வதங்கிட்ட பிறகு அது நல்லா வாசம் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் ஆட் பண்ணி சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப தீஞ்சிட வேணாம், அந்த வெஜ் குருமாவோட கலர் மாறிடும். ஸோ கொஞ்சம் பொன்னிறமாக ஆடிட்ட பிறகு எல்லா வெஜ்ஜஸுமே ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம், கேரட், பொட்டேட்டோ, இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுங்கள் அது நல்லா கொதிக்கிறதுக்கு. அது நல்லா லைட்டாக கொதிச்சிட்ட பிறகு கோக்னட் மில்க் ஆட் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் கோக்னட் மில்க், கடைசியாக தண்ணி ஊற்றி அரைச்சிருப்போம்ல அந்த கோக்னட் மில்க் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15-20 minutes நல்லா பாயில் ஆகி அது எசன்ஸ் எல்லாமே வந்து அதில் இறங்கணும். அந்தளவுக்கு ஆட் ஆகிட்ட பிறகு அந்த கோக்னட் துருவல் வந்து எடுத்து வச்சுருப்போம்ல அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி, திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு கோக்னட் மில்க் இருக்குல்ல, அதில் வந்து கொஞ்சோண்டு அந்த கார்ன்ஃப்ளோர் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ஆட் பண்ணிக்கிறோன்னா, அந்த கோக்னட் மில்க் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து அந்த கார்ன் மாவு இருக்குல்ல அது நல்லா வந்து அதை பிடிச்சி வச்சுக்கும். ஸோ தெரியாமல் இருக்கும். ஸோ அது நல்லா கொஞ்சம் நேரம் கொச்சிட்ட பிறகு பெப்பர் போட்டு இறக்குனா சூப்பரான வெஜ் ஸ்டூ வந்து ரெடி ஆகிடும். ஒரு 5 minutes கொச்சா போதும், நீங்கள் இறக்கி வச்சிடலாம். ஸோ சூப்பரான வெஜ் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காமல் உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 12 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா அப்படின்னா இல்லை, ரொம்ப சிம்பிளான பிளாக் தான் எடுத்துருந்தேன். பட் கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக வந்து நான் போட்டுட்டேன். ஸோ நாளிலேருந்து ஐ ப்ராமிஸ் யூ கைஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த கல்யாணத்தில் ஐடியா போச்சு, ஆனால் அதுக்கு மேலே ஒரு வெஜ் ஸ்டூ ஒன்று வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு உடம்பு சரியாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. பாய் பாய்.